தூத்துக்குடி விஏஓ கொலை சம்பவத்தை கண்டித்து அரக்கோணம் தாலுகா விஏஓக்கள் மவுன அஞ்சலி செலுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் வைகுண்டம் தாலுகா முறப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸ் மணல் கொள்ளையர்களால் விஏஓ அலுவலகம் புகுந்து கத்தியால் வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் வருவாய்த்துறையினரிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் அரக்கோணம் வட்டத்தலைவர் ராஜேஷ் தலைமையில் மவுன அஞ்சலி செலுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் வட்ட செயலாளர்கள் தணிகாச்சலம், மாவட்ட துணைத்தலைவர் லட்சுமி நாராயணன், கோட்ட செயலாளர் நெடுஞ்செழியன் மற்றும் விஏஓக்கள் கலைவாணன், மூர்த்தி, புவனேஸ்வரி, முருகன், கார்த்தி, மாரிமுத்து உள்ளிட்ட 50 விஏஓக்கள் கலந்து கொண்டனர்.